எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்க வேண்டும். இன்று மிக சிறப்பான ஒரு நல்ல நாள், கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய அகல் விளக்கை வைத்து அதில் தீபம் பற்ற வைப்பார்கள். நிறைய விதமான நம்பிக்கைகள் உண்டு இந்த நல்ல ஒரு நாளில். ஆனால் நம்ம ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை அப்படின்னா, இந்த கார்த்திகை தீபத்தில் சாதாரண நாளையும் வீட்டில் தீபங்கள் வைக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பிரகாசமாக தீபங்கள். இன்றைக்கி நிறைய நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு, மின்சார விளக்கு வந்துருச்சு. அப்படி இருந்தும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், அகல் விளக்கில் தீபம் பற்ற வைக்கிறோம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவோ இல்லை சில நூறு வருஷங்களுக்கு முன்பாகவோ இந்த அகல் விளக்கில் தீபம் பற்ற வைத்திருந்தா சொல்லலாம், அப்போ மின்சாரம் இல்லைப்பா, விளக்கு யாரும் கண்டுபிடிக்கலப்பான்ட்டு. ஆனால் இப்பயும் ஏன் இதை செஞ்சிட்டு இருக்காங்க? நல்ல ஒரு உண்மை அதில் ஒளிந்திருக்கிறது. நிறைய உண்மைகள் உண்டு, அதில் இன்று ஒரு உண்மையை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடு இருக்குல்ல, இப்போ நம்ம வாழ்கிறோம்ல, இந்த வீடு, இந்த வீட்டுக்கு அவ்வளோ வெளிச்சத்தை வைத்து நம்ம வந்து நல்லதை வரவேற்கின்றோம். அதே போல தான் நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தீபம் வைக்கிறீங்கன்றது கூட பெரிய முக்கியம் கிடையாது. இல்லை ஒவ்வொரு பரிகாரத்துக்கோ இல்லை ஒவ்வொரு முக்கிய நாளுக்கோ, சிவராத்திரி நவராத்திரி இப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான நாளுக்கும் போயிட்டு கோவிலில் எவ்வளோ விளக்கு வைக்கிறீங்கன்றது கூட முக்கியம் கிடையாது. உங்களுடைய உள்ளம் என்ற இந்த கோவிலில் எந்த அளவுக்கு ஆத்ம தீபம் என்கின்ற ஞான தீபம் பிரகாசமாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் முடிவாக்கப்படும். அப்போது இதை ஒரு உதாரணமாக செய்தார்கள். வெளியில் எந்த அளவுக்கு பிரகாசம் முக்கியமோ அதே மாதிரி உங்கள் உள்ளுக்கும் அந்த அளவுக்கு பிரகாசம் ரொம்ப முக்கியம். வெறுமனே வெளியில் மட்டும் விளக்கை நீங்கள் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருண்டு போய் கடந்திருந்தா அந்த இடத்துல ஆண்டவன் குடி கொள்ள மாட்டான். இதை தான் அந்த காலத்தில் வந்து நிறைய சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நாளில் என்ன பண்ணுறாங்க, நல்ல நெல் தீபம்லாம் வைக்கிறாங்க அல்லவா. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல எண்ணெயை ஊற்றி தீபம் பற்ற வைத்தால் தீபம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சுபிட்சமாகவும் பிரகாசமாக இருக்கணும்னா அதுக்கு நல்ல எண்ணம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் ஆதி காலத்தில் நிறைய சூட்சமமான விஷயங்களாக நம் முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த நல்ல நாளில் நல்ல ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக்கோங்க. எத்தனை விளக்கை கொண்டு உங்கள் வீட்டை பிரகாசமாக வைக்கிறீங்கன்றது முக்கியமல்ல, நீங்கள் வசிக்கிற இந்த வீடு இருக்குல்ல, இது நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வீடுப்பா. இந்த வீட்டை ஒரு நாள் நீங்கள் உருப்படியாக பாய்க்கலைன்னா விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க, அன்னைக்கு உங்கள் தலைமாட்டில் விளக்கு போடுவாங்க. அதனால் தலைமாட்டில் விளக்க போடுறதுக்கு முன்பாக உங்களுக்கு உள்ளுக்கு கொஞ்சம் விளக்க போடுங்கப்பா. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, ஒரு அகல் விளக்கு குளிச்சிங்க வைக்காத வச்சிடாதீங்க, புசிங்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், உள்ள எண்ணம் சொல் செயல் இது அத்தனையுமே பிரகாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாம் அல்ல, அந்த அண்ணாமலை அப்பனுடைய ஆசீர்வாதம், உண்ணாமலை தாயாருடைய ஆசீர்வாதம் இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நல்ல பதிவு ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சுவிசன் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இது போன்ற நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஜெய் ஸ்ரீராம், சிவோகம்.